வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். இணைந்து கொள்மான் லக்ஷணா சரத்குமார். முதலில் தலைப்புச் செய்திகள். வவுனியா வெடுக்கனாரி மலையில் காவல்துறையினரின் அராஜகத்தை கண்டித்து போராட்டம். நீதிமன்ற தீர்ப்பை மீறி செயற்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறை விளக்கம். சர்வதேச நாணய பிரதிநிதிகளுடனான ஜனாதிபதி அழைப்பு விடுத்த சந்திப்பு. ஐக்கிய மக்கள் சக்தியும் தேசிய மக்கள் சக்தியும் நிராகரிப்பு. ரணிலின் தொங்கு பாலத்தில் கரை சேர்ந்தவர்கள் ராஜபக்சவினரே என்கிறார் சஜித். முதுகெலும்பில்லாத ஜனாதிபதி எனவும் விசனம். திமுக கூட்டணியில் கமல்ஹாசன் இணைந்தமை தொடர்பாக வலுக்கும் விமர்சனம். மாற்றத்தை எதிர்பார்த்த தொண்டர்களுக்கு ஏமாற்றம் என்கின்றார் அண்ணாமலை. ஹாசாப்பூரில் இஸ்ரேலுக்கான ஆதரவு குறித்து ஜோ பைடன் முரண்பட்ட கருத்து. எச்சரிக்கை கோடு இருந்தாலும் இஸ்ரேலை அமெரிக்கா கைவிடாது எனவும் தெரிவிப்பு. வவுனியா வடுக்குநாரி மலையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்த இடவரி செயற்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பொதுமக்கள், குடிசார் சமூக அமைப்புகள் மற்றும் அரசியல் பிரதிநிதிகள் இணைந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். வவுனியா வடுக்குநாரி சிவன் ஆலயத்தில் சிவராத்திரி தினத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் எதிர்வரும் செவ்வாய் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 8 பேரை சட்ட வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு வவுனியா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் தாக்கப்பட்டதாக மன்றில் சட்டத்தரணிகள் தெரிவித்ததை அடுத்து குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் மிலேச்சத்தனமான செயலுக்கு பலரும் எதிர்ப்பு வெளியிட்டு வரும் நிலையில் மட்டக்களப்பில் இன்று எதிர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவின் முன்னால் இன்று பொதுமக்கள், குடிசார் அமைப்புகள் மற்றும் அரசியல் பிரதிநிதிகள் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தடுக்காதே தடுக்காதே சிவ வழிபாட்டை தடுக்காதே, சிவராத்திரி நாளில் சிங்கள அடக்குமுறை மற்றும் மனிதத்தை மிதிக்காதே போன்ற ஸ்லோகங்கள் ஏந்தியவாறு, கோஷங்கள் எழுப்பியவாறு எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையின் உரிமைகள் பற்றிய கோட்பாடுகளிலே மனிதர்களுக்கென்று அடிப்படை உரிமைகள் இருக்கின்றன. அந்த உரிமைகளில் ஒன்று மத வழிபாடு. மொழி சுதந்திரம், பண்பாட்டு சுதந்திரம், மத சுதந்திரம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் இந்த நாட்டிலே இந்த அடிப்படை சுதந்திரங்கள், அதில் முக்கியமாக சிறுபான்மை இனமாக கருதப்படுகின்ற தமிழ் மக்களுக்கு எதிராக எப்பொழுதுமே அராஜகத்தின் மூலம் அடக்கப்படுவதை கண்டித்து இன்றைய நாளிலே நாங்கள் ஒன்று கூடி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கோ கருணாகரன், ஞா ஸ்ரீநேசன், சி ஜோகேஸ்வரன், ப அரியணேந்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் தேசிய அமைப்பாளர் த சுரேஷ் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், இந்து கிறிஸ்தவ மதகுருமார், கட்சி ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இதேவேளை வடுக்குநாரி மலையில் சிவராத்திரி வழிபாடுகளை மேற்கொண்ட பக்தர்களை அராஜகமான முறையில் வெளியேற்றிய ஸ்ரீலங்கா காவல்துறை தமது செயற்பாடுகளை நியாயப்படுத்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு மாறாக தொல்லியல் பாதுகாப்பு பகுதிக்குள் அத்துமீறி பிரவேசித்தவர்களையே தாம் கைது செய்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் தற்போது வழக்கு விசாரணைகள் நிலுவையில் உள்ள போதிலும் நெடுங்கேணி காவல்துறை பிரிவில் உள்ள வடுக்குநாரி மலையில் தொல்பொருள் நிலைய பிரதேசத்தினுள் சிவராத்திரி பூஜையை நடத்துவதற்கு அனுமதி பெறப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது. தொல்பொருள் பிரதேசத்தில் பூஜை வழிபாடுகளை நடத்துவதற்கு இந்து ஆலய பூசகர் உள்ளிட்ட குழுவினரால் வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு அனுமதி கோரப்பட்ட போதிலும் அவ்வாறான விசேட பூஜைகளை நடத்துவதற்கு அனுமதி வழங்க முடியாது என நீதிமன்றம் கடந்த 4 தேதியன்று தீர்ப்பு வழங்கியதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொல்லியல் பிரதேசத்தில் பகல் நேரத்தில் சாதாரணமாக நடத்தப்படும் வழிபாட்டு பூஜைகளுக்கு மேலதிகமாக விசேட பூஜைகள் நடத்துவதை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கடந்த 6 தேதி தொல்பொருள் பதில் பணிப்பாளரினால் வடமாகாண மூத்த காவல்துறை அதிபரிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கையின் பிரகாரம் நேற்று முன்தினம் சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக காவல்துறை உத்தியோகத்தர்கள் தொல்லியல் பிரதேசத்தில் பணியில் அமர்த்தப்பட்டனர் எனவும் ஸ்ரீலங்கா காவல்துறை கூறியுள்ளது. எனினும் தொல்பொருள் பிரதேசத்தில் மகா சிவராத்திரி தினத்தன்று 500 மேற்பட்ட பொதுமக்கள் சென்று சாதாரணமாக பூஜை வழிபாடுகளை செய்தனர் எனவும் காவல்துறையினர் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு நேரத்தில் தொல்லியல் பிரதேசத்தில் பூசகர்கள் மற்றும் 40 பேரை கொண்ட குழுக்களால் நீதிமன்ற தீர்ப்பையும் மீறி தொல்பொருள் திணைக்களம் அல்லது வன பாதுகாப்பு திணைக்களத்தின் அனுமதியின்றி ஜாகம் செய்து விசேட சிவராத்திரி பூஜைகள் நடத்துவதற்கு நடவடிக்கை
நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் காவல்துறை குற்றம் சாட்டியுள்ளது. எனினும் இரவு கடமையிலிருந்த காவல்துறை உத்தியோகத்தர்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம் என அறிவுறுத்திய போதிலும் அவர்கள் அதனையும் மீறி தொடர்ந்து செயற்பட்டதுடன் நீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராகவும் செயற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக வனப்பிரதேசத்தினுள் யாக பூசைகள் நடத்துவதனூடாக வனப்பிரதேசத்தில் தீ ஏற்பட்டு அழிவடைவதற்கான சந்தர்ப்பம் உள்ளதால் வனப்பிரதேசத்தில் அத்துமீறி பிரவேசித்தவை மற்றும் சட்டமுரணற்ற வகையில் ஒன்று கூடி மக்கள் கூட்டத்தை சேர்த்தவர்கள் எனும் குற்றத்தின் கீழ் பிரதான பூசகருடன் 8 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. நெடுங்கேணி, புளியங்குளம், கனகராயன் குளம், மாமடுவ ஆகிய பிரதேசத்தில் வசிக்கும் 24, 29, 30, 34, 37 வயதுடையவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் 2ஆம் கட்டமாக அமைக்கப்படவுள்ள காற்றாலை மின் திட்டத்தை மாற்று இடத்தில் முன்னெடுக்குமாறு மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் காற்றாலை மின் திட்டத்தின் பாதிப்புகள் குறித்து மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு அவசர கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளது. மன்னார் தீவினுள் பெரிதும் பேசுபொருளாக காணப்படுகின்ற காற்றாலை மின்சாரத்தினால் ஏற்படுகின்ற மற்றும் ஏற்பட போகின்ற பாதிப்புகள் குறித்து மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நிறுவனத்தினால் மின்னஞ்சல் மூலம் மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. முதல் கட்ட காற்றாலை விசையாளியால் ஏற்பட்டுள்ள சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் முதலாம் கட்ட சேற்றிட்டத்திற்கு போதுமான தணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்காது மேலும் நிறுவல்களை மேற்கொள்வது அளிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் மன்னார் தீவை பாதுகாக்க உடன் நடவடிக்கை எடுக்குமாறும் குறித்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளுடன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஏற்பாடு செய்துள்ள சந்திப்பை பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியும் தேசிய மக்கள் சக்தியும் நிராகரித்துள்ளன. இந்த கூட்டு கலந்துரையாடலில் பங்கேற்க விரும்பவில்லை என இரண்டு கட்சிகளும் அறிவித்தாலும் தேவையேற்படின் தனித்தனியான சந்திப்புகளை மேற்கொள்வோம் எனவும் அறிவித்துள்ளன. சர்வதேச நாணய நிதியத்தின் கூட்டத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க மற்றும் இலங்கை தமிழர் கட்சித் தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலகம் வெள்ளிக்கிழமை தெரிவித்திருந்தது. இது ஜனாதிபதியின் நிகழ்ச்சி நிரலின் ஒரு பகுதி என்று கருதுவதால் கூட்டத்தை புறக்கணிக்க முடிவு செய்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்தார். பிரதான எதிர்க்கட்சி என்ற வகையில் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளை தனியாக சந்திக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியும் ஜனாதிபதி ஏற்பாடு செய்த கூட்டு சந்திப்பில் பங்கேற்கப் போவதில்லை எனவும் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளை தனியாக சந்திப்போம் எனவும் மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துன்நெத்தே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தினால் தமக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஆர் சம்பந்தனை இந்த விடயம் குறித்து தொடர்பு கொள்ளுமாறும் தாம் அறிவித்ததாகவும் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். எனினும் அரசியல் கட்சித் தலைவர்கள் தமது யோசனைகளை முன்வைப்பதற்கு இந்த சந்திப்பு ஒரு சந்தர்ப்பம் எனவும் வழங்கப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் வீணடிப்பதாகவும் ஸ்ரீலங்காவின் நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். தொங்கு பாலத்திலிருந்து நாட்டு மக்களை கரை சேர்த்ததாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கூறினாலும் உண்மையில் நாட்டை அளித்த ராஜபக்சேக்களை மாத்திரமே கரை சேர்த்துள்ளார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியால் நடைமுறைப்படுத்தப்படும் மக்கள் அரண் வேலை திட்டத்தின் யாப்கவ தேர்தல் தொகுதியில் இடம்பெற்ற கூட்டத்தில் பங்கேற்றுரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். தமது கனவுகளை நிறைவேற்றுவதற்காக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழிக்க தற்போதைய ஜனாதிபதி முயற்சித்து வருகிறார் எனவும் சஜித் பிரேமதாச சாடியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே முதுகெலும் இல்லாத ஜனாதிபதி எனவும் முறையான கணக்கெடுப்பை நடத்தாமல் அரசாங்கம் எஸ்விசம திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது எனவும் அவர் விமர்சித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி அமைக்கும் அரசாங்கத்தில் நாட்டில் உள்ள தேசிய வளங்கள், மக்களின் வளங்கள், சொத்துக்கள் மற்றும் பணத்தை அபகரித்த குழுக்களுக்கு எந்த மன்னிப்பும் வழங்கப்படாது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். முழு நாடும் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டதாக அறிவிக்கப்பட்டாலும் நாட்டின் மின்சார கட்டணம் 500 தொடக்கம் 600% வரை அதிகரித்தது என சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். நேர்கட்டணம் அதிகரித்து, வாழ்க்கை சுமை அதிகரித்து, வேலை இழப்பு அதிகரித்து, தொழிற்சாலைகள் மூடப்பட்டு இளைஞர்கள் வீதிக்கு இறங்கும் நிலை இன்று ஏற்பட்டுள்ளது என அவர் கூறியுள்ளார். கோவிட் காலத்தைப் போல நாட்டில் ஒரு புதிய இயல்பு நிலை ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ள சஜித் பிரேமதாச நாட்டு மக்கள்
மக்களுக்கு சுமைகள் அதிகரித்து வரும் நிலையிலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பார்வையில் புதிய இயல்பு நிலையாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் தனது ஐக்கிய சட்டத்தரணிகள் குழு மக்களுக்கான புத்திஜீவிகள் பேரவை மூலம் உயர் நீதிமன்றத்திற்கு சென்று எதிர்க்கட்சியில் இருந்தவாறே ராஜபக்சக்கள் மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளனர் என்ற தீர்ப்பை பெற்றுக் கொண்டது எனவும் அவர் கூறியுள்ளார். திருடர்களை பிடிப்போம் என கோப்புகளை காட்டி அரசியல் நாடகங்களை நடத்தாது ஐக்கிய மக்கள் சக்தி செயல் ரீதியாக நடவடிக்கை எடுத்தது எனவும் எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு உள்ளாகும் போது ஜனாதிபதி தலைமையிலான நாட்டை அளித்த மொட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜபக்சகளுடன் இணைந்து தமது விருப்பப்படி நடந்து வருகின்றனர் எனவும் சஜித் பிரேமதாஸ் மேலும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கல்குடா பகுதியில் 1 கோடி ரூபாய் பெறுமதியான வலம்புருஷங்குடன் பௌத்த தீரர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். மாத்தறையிலிருந்து மட்டக்களப்பிற்கு விற்பனைக்காக கடத்தி செல்லப்பட்ட 1 கோடி ரூபாய் பெறுமதியான வலம்புரி சங்கொன்று பௌத்த தேரர் ஒருவர் உட்பட இருவர் கல்குடா விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாண்டியடி விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு கல்குடா காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இந்த கடத்தல் நடவடிக்கை தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்குடா காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீலங்கா விமானப்படையின் கண்காட்சி நிகழ்விற்கு கேரள கஞ்ச போதைப் பொருளுடன் சென்ற பெண்ணொருவர் விமானப்படை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கண்காட்சி நடைபெறும் பிரதான நுழைவாயிலில் பொதியுடன் நுழைந்த இந்த பெண்ணை சோதனைக்குட்படுத்தப்பட்ட போது 2 கிலோகிராம் நிறையுடைய கஞ்சா போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. குறித்த பெண் விமானப்படையினரால் யாழ்ப்பாணம் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். நைனைதீவை சேர்ந்த 26 வயதான ஜுவதியே கஞ்சா போதைப் பொருளை கடத்தியமை தெரிய வந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.